படைப்பு உனக்கையாவது இந்த தொழிலை கொடுத்தா யார் கொடுக்கணும்? நல்ல தொழில நான் படைக்கிறேன். நீ பண்ணினது தப்பு. அவருக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியல, இதுல ஆணவம் வேற. அப்படியா? உனக்கு தெரியுமா பிரணவத்தோட அர்த்தம்? தெரியுமே, சொல்ல. இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். நீங்க சிஷ்யரா கேட்டா நான் குருவா உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே முருகப்பெருமான் தன் தோழிலே அமர்ந்து இருக்குமாறு அப்படி தூக்கி வச்சிருந்தாரா சிவன். அப்படி வச்சுட்டு சொல்வா அப்படின்னு காப்ப காமிச்சாமா. தகப்பன் சுவாமியாக சிவபெருமான் காதுக்குள்ளே பிரணவத்தின் பொருளை முருகன் உபதேசித்தாராம். அதுதான் சுவாமி மலை ஒரு பெரும் தத்துவத்தின் சாகரித்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. அந்த சுவாமி மலையிலே தகப்பன் சுவாமியாக, குமர குருவரனாக, ஞான பண்டிதனாக, தகப்பன் சுவாமியாக அப்பாவுக்கு உபதேசம் பண்ற இது அருணகிரிநாதர் எப்படி அனுபவிக்கிறப்பாங்க? சிவநாமனம் புழிர உபதேசம் வந்து தவிர செவி மீதிலும் பகர் குருநாத சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தரின செயலே விரும்பி உள்ளம் வினையாமே அவமானி கொண்டுலகி விருதாரைந்துழலும் அடியேனில் அஞ்சலிவ வரவேண்டும் அறிவாகம் பெருக இடரானதும் தொலைய அருள்யானது தருவாயே நவநீதம் திருடி உரலோடு ஒன்றும் அறி ரகுராமன் சிந்தை மகள் மறுக்கோமே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவலங்கிருந்த நலமான கருவிழை கோமே தேவயானி அங்குரமின் மணவாள சம்பிரமுரு. தெய்வயானை அங்குரமின் மணவாளம் நீ யாரு? நவநீதமும் திருடி உடலோட ஒன்றும் அணி ரகுராமனுக்கு சிந்தை மகள் முருகன். நீ யார்? நவலோகமும் கை தொடரக்கூடிய அற்புத விந்தைகள் செய்யக்கூடியவன் முருகா. நீ யார்? சிவனா மனம் குளிர உபதேச மந்திரம் இரு சபை மீதிலும் செய்த குமர குருவரன். சார், இந்த மந்திரம் எல்லாம் ஒழுகாதான் சொல்லும், வளர்காதான் சொல்லும், உபதேசம் சொல்லும். அதையா ரெண்டு காதலையும் சொன்னா முருகன்? உங்களுக்கு சந்தை வருது கேட்கிற மாதிரி ஒரு காதல தானே இப்படி உபதேசம் பண்ணணும் காதல? அதற்கு இரு செவி மீதியும் அப்ப அருணகிரிநாதர் தப்பு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப ரெண்டு காதலையும் ஏன்னு சொன்னா? ஐயோ, மற்றவர்களுக்குன்னா ஒரு காதல சொன்னா போதும், இது அப்பா பாகம், இது அம்மா பாகம், அப்பாவுக்கு மட்டும் சொன்னா போறாது, அம்மா காதலையும் சொல்லணும்னுதான் ரெண்டு காதலையும் சொன்ன. எப்பவுமே புள்ள கட்டிக்காரன்னா அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். என்னமா இன்று பொழுதில் பெரிது ஓக்கும் தன் மகனை சான்றுவோம் என கேட்டார். பையன் வருவான் 34, ஒரு மாற்றம் ஃபெயிலாகி வச்சிருப்பான். எல்லாம் அவங்க பிள்ள நீங்களே 7ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகிட்டாங்கல்ல, உங்க ஆத்தா சொல்லி இருக்கு அப்படின்னு. 99 மார்க் ஆகத்த சிங்கம்ல, ஆனா 99 பாக்கல திருட்டு மொழி பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு. அழகா இருந்தா உன்னை மாதிரி இருக்கு,
திருத்துமொழி முடிச்சா பாப்பா மாதிரி இருக்கு நட்டமா ஏன் காலம் எழுந்தா சும்மா விளையாட்டு சொன்ன தெரியுமா கோவம் வந்தா பாப்பாங்க அப்பாவுக்கு அவன் பையனை பத்து கொடுத்துருக்கேன் அவருக்கு கோவம் வராது நீ இதே நாளைக்கு வீட்டுக்கு வந்தவொடனே சொல்லி